தமிழ்நாட்டில் 38 பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியூன்ஸில் நேற்று நடந்திருக்கோம். அதில் ஆவரேஜ் ஓட்டர் டர்ன் அவுட் 71.87%. 71.87%. இதில் ஹையஸ்ட் தர்மபுரி 80.49%, அண்ட் மினிமம் 56.41% இன் சென்னை சவுத். ஹையஸ்ட் இருக்க தர்மபுரியில் 80.49, சென்னை சவுத்தில் 56.41%. சிமிலர்லி 18 பை எலெக்ஷன் அசம்பிளிக்காக பண்ணியிருக்கோம். ஸ்டேட்டோட ஆவரேஜ் அந்த 18க்கு 75.57%. இதில் ஹையஸ்ட் இருக்குது சொல்லிங்கூர் 82.26%. நோ, இது லேட்டஸ்ட் நம்ம ஃபிகர், நம்ம நைட்டில் வந்த ஃபிகர் படி பார்க்கும்போது சொல்லிங்கர் இஸ் 82.26, ஆரூர் இஸ் 82.08. மைனர் மோடிஃபிகேஷன் இருக்கு. இது கரெக்டட் ஃபிகர். இது ஆக்சுவலாக சுபிதா இதில் நம்ம போர்ட்டலில் என்ன வந்திருக்குதோ அதில் நம்ம சொல்கிறோம். அண்ட் லோயஸ்ட் லோயஸ்ட் இஸ் இல்லை பெரம்பூர் 64.14%. ஆவரேஜ் 75.57%. அப்போ இன்னைக்கு உமன் மென் இன்னும் நம்ம இந்த சுவிதா போர்ட்டலில் இல்லை, அதனால இதெல்லாம் நம்ம கரெக்டாக ப்ரிசைடிங் ஆஃபீஸர் டைரி செக் பண்ணிவிட்டு அது ஃபைனலாக நம்ம சொல்லுவோம். அது ஒரு பை 5 PM உயிர் கேட்பு. ஐயா சார், இப்போ இந்த கொடுத்துருக்கு, அதுக்கு முன்னாடி கொடுக்க முடியுமா? இல்லை பர்சன்டேஜ் நீங்கள் சொல்ல முடியுமா? This is approximate for me. Okay. Okay, okay. Okay. Hold on. So, இது ஃபைனல் ஃபிகர் இல்லை, பட் அப்ராக்சிமேட்லி 2 crore 5 lakhs மேன் ஹவ் பார்ட்டிசிபேட்டட் இன் த போலிங், 2 crore 11 lakhs ஃபீமேல் ஹவ் பார்ட்டிசிபேட்டட் இன் த போலிங், 1011 டிரான்ஸ்ஜெண்டர். ஸோ மொத்தமாக இல்லை இதுதான் ஃபிகர், பட் இது நேற்று ஈவினிங்கோட ஃபிகர் அப்டேன் த்ரூ அவர் ஃபோன் சேனல். சுபிதா போர்ட்டலில் மேல் ஃபிமேல் வில் பி அப்டேன் லெட்டர். டோட்டல் டுடே ஈவினிங், பிகாஸ் ஜஸ்ட் நவ் அட் 11 AM இன் ஆல் த கவுண்டிங் ஸ்டேஷன்ஸ் த அப்சர்வர்ஸ் அண்ட் த ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் ஆர் அசம்பிளிங் டுகெதர். தேர் ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் டைரி வில் பி ரேட் தேர். If any kind of mismatch or any kind of things to be reported by the presiding officer will be there, it will be noted. In that clear cut, male, female, transgender will be very clear cut mentioned there. That will be our final figure. So, aapko percentage maarunga? Maybe little bit. Very little it may change based on the because presiding diary, presiding officer diary will not be shown to anybody else. It will be finally shown only to the observer. The other report we get only from our zonal officers. Over phone and like that. Can you get final figure? அது ஆல்மோஸ்ட் ஃபைனல் தான் எடுத்துலாம், பட் ஃபைனல் ஃபிகர் எப்போவுமே ப்ரிசைடிங் ஆஃபீஸரோட டைரி கரெக்டாக நம்ம நோட் பண்ணால் அதுதான் ஃபைனல் ஃபிகர் ஆகும். டுடே 11 AM ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எல்லா அப்சர்வர்ஸ். ஸோ அதில் பார்த்துட்டு சப்போஸ் இவிஎம் விவிபேட் அதில் ஏதோ பிரச்சனை இருக்குதா, அது ஏதோ நோட் பண்ணியிருக்காங்களா, சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, எப்போ சேஞ்ச் பண்ணாங்க இதெல்லாம் அவங்க படிச்சுட்டு அப்புறம் ஃபைனலி சொல்லுவாங்க அது ஃபிகர்ஸ் என்ன. அதில் சப்போஸ் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அப்படி ஏதோ எழுதியிருக்காங்க தட் ஏதோ பிரச்சனை இருந்தது அது இருந்தாக்க அவங்களோட ரெக்கமெண்டேஷனும் ஜென்ரல் அப்சர்வர் கொடுப்பாங்க. 11 AM ஸ்டார்ட் ஆகும். ஸோ வி எக்ஸ்பெக்ட் 5 PM இட் வில் பி கம்ப்ளீட்டட். வந்த உடனே நேற்று நிறைய இடங்கள் அங்கங்கே சின்ன புகார்கள் வந்தது. இப்போ டோட்டலாக நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட ரிப்போர்ட் கேட்டிருக்கீங்களா? ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்களா ஃபைனலாக? இப்போது ஃபைனலாக எப்படி வரும்? ப்ரிலிமினரி ரிப்போர்ட் நாங்கள் நேற்று அப்பப்போ கேட்டுகிட்டே இருந்தோம்.
எப்போவுமே ஜென்ரல் அப்சர்வர் ஃபைனல் என்ன சொல்கிறாங்களோ அது பார்த்துட்டு இந்த எலெக்ஷன் கரெக்டாக இருந்ததா இல்லையா அதெல்லாம் பார்த்துட்டு அந்த நம்ம கணக்குக்கு எடுத்துருவோம். ஸோ சரி, நம்ம சிறப்பு முகாம் எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் தெரியும். சாட்டர்டே சண்டே எல்லாம் நம்ம நிறைய ஒரு 8-10 நம்ம பண்ணியிருந்தோம். இதில் நம்ம அடிஷன் டிலிஷன் பண்ணுறதுக்கு திருப்பி திருப்பி வாய்ப்பெல்லாம் கொடுத்துருந்தோம். கடந்து பிப்ரவரி மாதத்தில் கூட கொடுத்துருந்தோம். ஸோ இப்போது ஒரு சில என்ன நடக்குதுனாக்க, அவங்க லாஸ்ட் மினிட்ல கூட இது வாக்காளர் பட்டியல் பார்க்காம ஏதோ இன்டர்நெட்டில் இல்லை 1950 கால் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்போ டிலீட் ஆகிடுச்சு. அப்போது வெதர் இட் இஸ் ஃபார் அப்சென்ட் ரீஜன் ஆர் ஷிஃப்டட் ரீஜன், அது எதுக்கு ஆகிடுச்சு, நம்ம அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் ஜாஸ்தி எங்கே இருக்குமோ அதெல்லாம் என்கொயரிக்கு நம்ம அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொல்லிருக்கோம். வாக்குகள் பதிவாயிருந்தது இப்ப 71 தான் இருக்கு. நிறைய இடத்துல 71.8 குறைஞ்சிருக்கு. நிறைய இடத்துல ஓட் லிஸ்ட் இல்லாதது, புறக்கணிச்சது, இதெல்லாமே ஒரு காரணமா. ஓகே, திஸ் இஸ் த ரியல் ஃபிகர். இது ஃபிகர் வந்திருக்கு. ஸோ இதுக்கு உள்ள இதுக்கு மேலே நான் கமெண்ட் அது நேத்தும் ஒரு சில கட்சியும் நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்க, ஃபோன் மூலமாக சொல்லியிருந்தாங்க, பிரஸ்லேயும் சொல்லியிருந்தாங்க, இன்னைக்கு நியூஸ் பேப்பர்லையும் வந்திருக்கு. அதனால நம்ம டிஓ கிட்ட அது ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் கேட்டிருக்கோம். அது மாதிரி பேர் டிலிஷனுக்கு கன்னியாகுமரியிலேருந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ரிப்போர்ட் வந்திருந்து அதுக்கும் ஸ்பெசிஃபிக் ரிப்போர்ட் கேட்டிருக்கோம். அது தவிர எங்கெங்கே இவிஎம் விவிபேட்ல ஏதோ ஸ்பெஷல் பிரச்சனை நம்ம நோட்டீஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்கனாக்க அதுவும் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட எல்லா ரிப்போர்ட் வர வச்சுட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு நம்ம அனுப்புகிறோம். ஃபைனலாக அப்சர்வர்ஸ் எல்லாமும் இதெல்லாம் பார்த்துட்டு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஓவரால் நம்ம முடிவுக்கு பண்ணலாம். ரீபோல் வில் பி ஆல்வேஸ் டேக்கன் இன் டு கன்சிடரேஷன் பேஸ்ட் ஆன் த ஜென்ரல் அப்சர்வர்ஸ் ரிமார்க்ஸ். ஸோ ஃபைனல் ரிமார்க்ஸ் இன்னைக்கு வி ஆர் எக்ஸ்பெக்டிங் 5 உள்ளே வந்துடும். 11 ஆரம்பிச்சிருக்காங்க. நாலு பகுதிக்கு இப்போ 22 நம்ம அனௌன்ஸ் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் பண்ணுவாங்க. அணிலிருந்து பண்ணலாமா, இப்போ இன்னைக்கு ஆரம்பிச்சலாமா? முடிஞ்சு அது. பட் எலெக்ஷன் இன்னும் கேண்டிடேட் செட்டிங் எல்லாம் ஆயிருக்காது. பட் இதில் இன்னும் நிறைய இது கிளியர் கட் டைரக்ஷன்ஸ் எல்லாம் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து வரும். ஏன்னா இது ஜென்ரலாக ஒரு நமக்கு இப்போ ஜென்ரல் எலெக்ஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் பை எலெக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த பை எலெக்ஷன் சேம் இந்த ஃபேஸ்க்கு உள்ளே இருக்கிறனால ஒரு சில ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வரும். அது வந்த உடனே நான் உங்களுக்கு நடிகர் ரஜினிகாந்த் வந்து வலதுல வந்து கவுண்டிங் சென்டர் நம்ம 45 பண்ணிட்டு அந்த லிஸ்ட் எல்லாம் நேற்று எல்லாத்துக்கும் நம்ம அனுப்பிச்சிருக்கோம். அந்த கவுண்டிங் சென்டர்ல எல்லா விபிஎம் விவிபேட் எல்லாம் நம்ம ஸ்ட்ராங் ரூம்ல வச்சிருக்கோம். அதுக்கு 24 நம்ம 24/7 பாதுகாப்போடு இருக்கோம். சிஏபிஎஃப் அதோட ஃபர்ஸ்ட் லேயர்ல இருப்பாங்க. அப்புறம் அதெல்லாம் லாக் பண்ணும்போது எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டி நம்ம ஆஃபீஸர்ஸ் போலீஸ் எல்லாரோட ப்ரெசன்ஸ்ல அதை நம்ம பண்ணியிருக்கோம்.
அவுட்டோர் லேயரில் ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸ் இருப்பாங்க. அப்புறம் ஆர்ஓ அதெல்லாம் விசிட் பண்ணுவாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டியெல்லாம் அவங்களோட ஏஜென்ட்லாம் அதுக்கு செட் பண்ணிவிட்டு பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம 23-5 அதெல்லாம் கவுண்ட் பண்ணோம். எல்லாமே வந்து சேர்ந்துருச்சா இல்லை நீங்கள் வர வேண்டியிருக்காங்க? எல்லாம் இப்போ இவிஎம் வந்துருக்கு, எல்லா இடத்துக்கும் வந்துருக்கு. எல்லா அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் எங்கெங்கே நம்ம சீஜர் பண்ணியிருக்கோமோ, எங்கே ஆதாரம் எல்லாம் கரெக்டாக காட்டிருக்காங்களோ அது நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இனிமேலும் அதே ப்ரொசீஜர் அப்படியே கண்டினியூ இருக்கும். அப்படின்னா சப்போஸ் அவங்க ஆதாரம்லாம் கரெக்டாக கொடுத்தா அதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. சேம் நம்ம எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி எப்படி ஃபாலோ ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்களோ, இன்கம் டேக்ஸ்லேயும் அதே மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க சீஸ் பண்ண அமௌண்ட்டும் அவங்களே வச்சுருவாங்க, அது ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்லைனாக்கா இன்கம் டேக்ஸ் சட்டப்படி என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை எடுப்பாங்க. பூத்தா? ஓகே, பூத் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு கொடுத்துருவோம். ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட். ஓகே, சென்ட்ரல் சென்னை, நார்த் சென்னை, மூணு சென்னை. ஓகே, மூணு சென்னை. சென்னை நார்த் 63.47%, சென்னை சவுத் 56.41%, சென்னை சென்ட்ரல் 59.25%. இல்லை, ஜென்ரலாக நிறைய அர்பன் போகுதுல நம்ம இதை பார்த்துருக்குறோம். இது போன எலெக்ஷனில் கூட கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதனால நம்ம அர்பன் போகுதுக்கு நிறைய ஸ்வீப் ஆக்டிவிட்டியெல்லாம் பண்ணுறோம், அதுக்கு இஃபெக்டெல்லாம் இருக்கிறது. ஆனால் இன்னும் நல்லா வந்திருக்கணும். இல்லை, நான் ரீசன் சொல்ல முடியாது. பப்ளிக் ஹாவ் எ சாய்ஸ் டு என்ஜாய் தேர் ஹாலிடே ஆர் கம் ஃபார் போட்டிங். நம்ம ஆக்சுவலாக என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா, பூத் ஸ்லீப் அடையாள அட்டையாகவே யூஸ் பண்ண முடியாது. அடையாள அட்டையை நம்ம எடுத்துகிட்டு போனோம் சொல்லியிருந்தோம். ஒரு நிறைய பேர் பார்க்கும்போது பூத் ஸ்லீப்பும் காட்டிருக்காங்க. நீங்கள் எல்லாம் லைனில் க்யூவில் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் பூத் ஸ்லீப் அண்ட் ஐடென்டிட்டி கார்டு ரெண்டுமே எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஒரு சில பேர் ஒன்லி ஐடென்டிட்டி கார்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதனால் பூத் ஸ்லீப் ஐடென்டிட்டி கார்டு ரெண்டுமே போயிட்டு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்பர் 2, டில்லிசன் கேசஸ் எல்லாம் நாங்கள் நிறைய சிறப்பு முகாங்கள் அதுக்கு தான் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் பட்டியலெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஸ்பெஷலாக அது நம்ம பேர் ஏதோ டிலீட் ஆகிடுச்சுனாக்கா அப்போ சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையும் வந்திருக்காங்க. சார், இப்போது கண்டினியூ வந்து அந்த பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது. இந்த தடவை பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ, 50-50 அந்த மாதிரி வந்துருக்கு, 56 அந்த மாதிரி. எங்கே இந்த ஓட்டு போடாதவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்கிறது? தமிழ்நாட்டில் வந்து தலைமை தேர்தல் கமிஷன் பரிந்துரை பண்ணுவீங்களா? 56 என்ன ஃபிகர் சார்? சார், ஓ 100 வந்து 56%லாம் வந்து ஓட்டு வந்து பதிவாயிருக்கு. இல்லையே, 56 எங்கே சார்? இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாதி பாதி அந்த மாதிரி வந்து. இல்லை, நம்ம இதில் கட்டாயப்படுத்த முடியாது யாருக்கு. ஓட் போடுறதுக்கும் நமக்கு இது ஒரு உரிமை இருக்குது. பட் நம்ம அந்த ரைட் எக்ஸர்சைஸ் பண்ணணும். இட்ஸ் எ ரைட் கிவன், பட் அதை நம்ம எக்ஸர்சைஸ் பண்ணணும். இப்போ அரசாங்கம் வளர்க்கும் போது செயல்படலாமா? இந்த மாவட்டங்களை தவிர்த்துட்டு எல்லா இடங்களையும் அது எலெக்ஷன் கமிஷன்ல அது ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடும். அது வந்த உடனே நாங்கள் சொல்லுவோம். இல்லை, அதுவும் இன்றைக்கி நம்ம இருக்கிறது, ஃப்ளைங் ஸ்குவாட் இன்றைக்கும் இருக்கிறது. பட் அது எலெக்ஷன் கமிஷன் இன்றைக்கி நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி கொடுக்குறாங்களோ அது நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். ஆவடி சொல்லி ஒன்றுமே மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டேருந்தும் நம்மக்கிட்ட ஒன்றும் வரல, ஒன்றும் கம்ப்ளைண்ட் கூட வரல. இப்போ தான் யாரோ பிரஸ்ல நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதை நம்ம செக் பண்ணலாம். அது கன்னியாகுமரி, கன்னியாகுமரிக்கு நம்ம ஸ்பெஷல் ரிப்போர்ட் அந்த கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கேட்டிருக்கோம். இல்லை, நிறைய கட்சியிலேருந்து வந்து நேரில் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க, இமெயில் மூலமாக கொடுத்துருக்காங்க. அந்தந்த டிஓ கிட்டே அனுப்பிச்சிட்டு அதை ஆக்ஷன் எல்லாம் நம்ம எடுத்துறதுக்கு ஏற்பாடு எல்லாம் பண்ணுவோம். லா அண்ட் ஆர்டர் மேஜர் ஒன்றுமே இல்லை. ஒரு நம்ம அந்த தர்மபுரியில் அரக்கோணம், அரக்கோணம் கீழ் விசாரம்ல ஒரு பிளாங்க் ஃபயரிங் தான் பண்ணியிருந்தாங்க டு டிஸ்பர்ஸ் த மாப். ரெண்டு ஏதோ நிறைய பேர் இது அங்கே அசம்பிள் ஆகிட்டு நம்ம போலிங் அதிகாரிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் அது மாதிரி ஒரு ஃபியரில் அவங்க ஃபயரில் இது பண்ணியிருக்காங்க. அது தவிர அரியலூரில் ஒரு இடத்துல ஒரு ஒரு சின்ன ஒரு கிளாஸ் பிட்வீன் 2 கம்யூனிட்டி அது நமக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. அது தவிர மேஜர் லா அண்ட் ஆர்டர் எங்கேருந்து வேலூர் கேன்சல் பண்ணியிருக்கீங்க.
appropriate. Yes. What if the same candidates contest against? There is no bar on any candidate contesting excepting for the disqualification as prescribed by the Election Commission of India. So yaar ko specific disqualification irunda appo dhaan avanga idu panna mudiyadhu, otherwise there is no such disqualification. So eppo the date Election Commission le announce pannuvaangalo appo election nadathalam. Eppo vaipugal eppo irukku indha idhiley irukuma illa adhu nama solla mudiyadhu ippo. They have not asked and I have not suggested. Thank you.